பழிவாங்கல் தான். இப்போ ராகுல் மேலே, காங்கிரஸ் கட்சி மேலே, அந்த குடும்பத்து மேலே எனக்கு பெரிய வன்மம் இருக்குது, பகை உணர்வு இருக்குது, அது வேறு. ஆனால் ஜனநாயக படுகொலையாக தான் நான் பார்க்குறேன். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அவரை நீங்கள் எப்படி அவரை தகுதி நீக்கம் செய்யலாம்? இது எவ்வளோ பெரிய ஜனநாயக கொடுமை, கொலைன்னு பாருங்க. அருண் ஜேட்லி வந்து 1.5 லட்சம் வாக்கில் மக்கள் தோக்கடிக்கிறாங்க. மக்கள்கிட்ட இருக்க அதிகாரம், அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவரை மாநிலங்களை உறுப்பினராக்கி நிதியமைச்சராகிறீங்க. இப்போ மக்களை, மக்களுடைய அதிகாரத்தை கொலை செய்கிறீங்க, ஜனநாயக படுகொலை செய்கிறீங்க. மக்கள் ராகுல் காந்தியை தேர்வு பண்ணுறாங்க, அவரை தகுதி நீக்கம் செய்கிறீங்க. இது எப்படி? நாளைக்கு உங்களை செய்யலாம், என்னையும் செய்யலாம், அப்புறம் இதுக்கு தேர்தல் நடத்துகிறீங்க, நீதிமன்றத்தின் மூலமாக நியமிச்சுட்டு போக வேண்டியதானே? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். குஜராத் நீதிமன்றத்தில் போய் ராகுல் காந்திக்கு நீதி கிடைக்கும்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதெல்லாம் அப்படிலாம் நீங்கள் பேசிட்டு கூடாது. ஜனநாயகங்கிறது நீங்கள் எதையுமே ஜனநாயகமாக முடிவெடுத்து சர்வாதிகாரமாக செயல்படுத்தாத எந்த இயக்கமும் உலக வரலாற்றில் வென்றதில்லை. அறிவுபூர்வமாக இதை சிந்திச்சு சர்வாதிகாரமாக செயல்படும், உணர்வுபூர்வமாக செயலாக்கம் பண்ணணும். நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிற ஒரு நிருபர், இவரை போடுங்க, இவரை வைங்க, இவரை சிஓவை வைங்க அப்படின்னா உங்கள் உரிமையாளர் ஏற்பாரா சொல்லுங்க. ஏற்க மாட்டார். கட்சியை வழி நடத்துறது நான், நீ இவரை போட்டால் தான் நான் வேலை செய்வேன்னா, உன்னம்பத்து பேர் இவரை போட்டால் தான் வேலை செய்வார்னா கட்சி எப்படி நடத்துவீங்க? இது உங்களுக்கு அவசியமற்றது, இது என்னோடய வேலை. அதனால் ஆளாளுக்கு இங்கே வந்து இது பண்ண முடியாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், 1000 பேர் பயணிக்கிற கப்பல்னாலும் ஒரு மாலுமி தான் ஓட்டணும், 60 பேர் பயணிக்கிற பேருந்துனாலும் ஒரு ஓட்டுநர் தான் ஓட்டணும். எல்லாருக்கும் ஓட்ட தெரியும்னு ஸ்டேரிங்கை பிடிச்சி திருப்பினா எங்கேயாவது விழுந்து எல்லோரும் சாக வேண்டியதான். இஷ்டம் இருந்தால் இருக்கலாம், இல்லைன்னா போகலாம். இது ஜனநாயக அமைப்பு தான், ஜனநாயக அமைப்பு தான். ஆனால் ஜனநாயகமாக முடிவெடுத்து சர்வாதிகாரமாக செயல்படுத்தாத எந்த இயக்கமும் வென்றதில்லை. இதுதான் உலக வரலாறு, அதை தான் நாங்களும் கடைப்பிடிக்கிறோம். நன்றி.